தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து அடக்குமுறை சட்டங்களுக்கான கூட்டமைப்பை உருவாக்கி இதை முன்னின்று நடத்துவதன் மூலமாக இந்த அரசுக்கு ஒரு கடிவாளம் போடுகின்ற நிகழ்வாக அமையும் என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். எந்த நாடு தன்னுடைய ஜனநாயக நெறிமுறையிலிருந்து பிறண்டு பாசிச சர்வதிகார ஆட்சிக்கு உத்தரவுகின்றதோ அந்த ஆட்சிதான் ஆள்தூக்கி அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிலையில் அரசு ஈடுபடும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் ஜனநாயக பாதையிலிருந்து மெல்ல மெல்ல விலகி ஒரு சர்வதிகார அரசாக நிலைநிறுப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. ஆனால் எந்த அடக்குமுறை சட்டங்களையும் எந்த அடக்குமுறை சட்டமும் எப்பொழுதும் எதையாலும் எந்த நிலையிலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். மறுமலேசன் அவர் முன்னேற்றங்களின் சார்பில் தலைவர் வைகோவின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாழ்த்து சொல்ல நான் வருகிறிருந்திருக்கின்றேன். விடுதலடைந்த இந்தியாவில் ஏவப்பட்ட அடக்குமுறை சட்டங்களான மிசா சட்டத்தையும் ததா சட்டத்தையும் படா சட்டத்தையும் சந்தித்த ஒரே தலைவர் வைகோ என்கின்ற பெருமையோடும் பெருமிதத்தோடும் அந்த அடக்குமுறை சட்டங்களால் என்ன நிகழ்ந்தது கடந்த காலத்தில் என்ற வரிசையில் வரலாறுகளை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சட்டம் ஒரு காலத்தில் அடக்குமுறை சட்டம் என்று ஏவப்பட்டதோ அந்த சட்டங்கள் தான் பிற்காலத்தில் அது பட்டங்களாக அலங்கரித்திருக்கிற அந்த வரலாறுகள் நிரம்ப இருக்கிறது. எனவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தையும் குண்டர் சட்டத்தையும் இன மொழி உணர்வாளர்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது ஏவப்படுகின்ற சட்டமாக அந்த சட்டத்தை கைக்கொள்வதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு திராவிட விடுதலை இயக்கத்துடைய மதிப்புப்பட்டு கட்டப்பட்டது என்று முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிக் கொள்ளுமே. ஆனால் இந்த ஆட்சி வந்ததற்கு பின்னால் நீங்கள் பொன்விழா வளைவு என்று சட்டமன்ற பொன்விழா வளைவு என்று ஒன்றை இதோ பக்கத்தில் இருக்கின்ற செஞ்சாஸ் கோட்டைக்கு முன்பாக அந்த போர் நினைவு சின்னத்துக்கு முன்பாக தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமிப்பு தான் நீங்கள் பொன்விழா வளைவை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் சட்டத்தை மீறிருக்கிறீர்கள் என்பதை ஏன் நீங்கள் உணர மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். எனவே தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டினால் அரசு கட்டினால் அது சரி என்பதும் அனுமதி பெற்று ஒரு பூங்காவை நிர்மாணித்தால் அது சட்டவிரோதம் என்று சொல்வதும் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களிடம் அளவுக்கதிகமாக அரசு ஊழியர்கள் பணியாற்ற முடியாமல் வேலையில்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களை சென்று முள்ளிவாய்க்கால் மட்டத்தை இடித்தேன் என்று முதலமைச்சர் ஒன்று சொல்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கு இவர்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக குழந்தைகளை கொள்ளுகின்ற கொடிய நோய் தமிழ்நாட்டை இன்றைக்கு புகுந்திருக்கிறது. பச்சிளம் குழந்தைகள் எந்த நோய் தாக்க